மீடியா 24 நேயர்களுக்கு வணக்கம். நம்ப முடியாத விஷயங்களை காட்சிப்படுத்துறதுக்கு பேர் தான் சினிமா. அதே மாதிரி அந்த சினிமாவில் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸோட வாழ்க்கையிலையும் நம்ப முடியாத சில விஷயங்கள் ரீல் லைஃப்லையும் ரியல் லைஃப்லையும் நடந்திருக்கும். அந்த விஷயங்களும் ரீலாகவும் இருக்கலாம், ரியலாகவும் இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறது தான் நம்மளுடைய சொன்னாங்க சொல்கிற ஷோ. அது எல்லாத்தையுமே நானே சொல்லடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, சொன்னாங்க சொல்கிறோம். அவங்க சொன்னது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் எப்பவும் சொல்கிறத சொல்லிடுறேன். டிஎன் மீடியா 24 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க ஷோக்குள்ளே போகலாம். லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் உலகநாயகன் கமல்ஹாசனுடைய விக்ரம் திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதும், அது இப்போ வரைக்கும் தியேட்டரில் ஷீட் கிடைக்காம ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ வரைக்கும் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிறதும், அவங்க லோகேஷ் கனகராஜ்க்கு கிஃப்ட்ஸ் கொடுத்தது எல்லாமே நமக்கு தெரியும். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் தமிழ் சினிமாவில் ஒரு புது வேர்ஷனை கையாண்டிருந்தார் விக்ரம் படத்தில். அது என்ன அப்படின்னா, யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணியிருந்தார். அப்படின்னா என்னென்னா, கைதி படத்தோடய நிறைய கேரக்டர்ஸாக இருக்கட்டும், அதோட கதைக்களும் இதில் தொடர்ந்து விக்ரமில் வரும். அதாவது இன்னொரு படத்தோட இன்னொரு படம் ஜாயின் பண்ணி அதுக்கு அதோட கதைக்களும் இதில் தொடர்ந்து வரும். பார்ட் ஒன் பார்ட் டூ அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, லோகேஷ் கனகராஜ் இதில் இன்ட்ரோ கொடுத்துட்டாரு, திரும்பவும் மற்ற டேரக்டர்ஸ்லாம் சும்மா இருப்பாங்களா, நம்மளும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பண்ண ஆரம்பிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ என்ன படம் வரப்போகுது அப்படின்னா, நம்ம தலை அதாவது அஜித் சாரும் அருண் விஜய் சாரும் சேர்ந்து நடிச்சிருந்த என்னை அறிந்தால் அப்படிங்கிற படத்தில் அஜித்தை விட அருண் விஜய்க்கு நல்ல ஒரு ரோல், நல்ல பேர் கிடச்சிது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த படத்துலேருந்து தான் அருண் விஜய்க்கு ஒரு செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதில் விக்டர் அப்படிங்கிற ஒரு ரோலில் அருண் விஜய் நடிச்சிருப்பார். இப்போது விக்டர் அப்படிங்கிற அந்த தனி ரோலை மட்டும் எடுத்து ஒரு கதைக்களம் வச்சு ஒரு படம் பண்ண போகிறாங்களா, அதுக்கு வந்து ஸ்பின் ஆஃப் அப்படிங்கிற ஒரு பேரும் வச்சுருக்காங்க. பார்ப்போம், அருண் விஜய் என்னை அறிந்தால் தான் செகண்ட் இன்னிங்ஸே ஸ்டார்ட் ஆனதுங்கிறப்போ இப்போது அவரை மட்டும் தனியாக வச்சு ஒரு படம் பண்ண போகிறாங்கன்னா அது எந்த அளவுக்கு இருக்கும், திரும்ப எந்த அளவுக்கு அருண் விஜய் ரீச் ஆகுறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாட் ஒன்லி கோலிவுட், எந்த உட்டாக இருந்தாலும் சரி, அதில் யார் அதிகமாக சம்பளம் வாங்குவா அப்படின்னு பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் தான் நிறைய சம்பளம் வாங்குவாங்க. நம்ம ஹீரோ எத்தனை கோடியெல்லாம் வாங்குறாங்க, அதில் கோலிவுட்ல டாப் த்ரீல இருக்கவங்களாம் யார் யார் அப்படின்லாம் நம்ம ஷோவில் நம்மளே சொல்லியிருந்தோம். இப்போது அடுத்ததாக ஹீரோயின். ஹீரோயின் லிஸ்ட்டில் பாலிவுட்டை தவிர மற்ற எல்லா வுட்லேயுமே இருக்கிறவங்களை விட அதிகமான சம்பளம் வாங்குறவங்க யார் அப்படின்னு பார்த்தா நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தான். 4 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாங்களா நயன்தாரா இப்போலாம். ஆனால் நயன்தாராவே ஒருத்தவங்க பீட் பண்ணியிருக்காங்க, அவங்க தான் பூஜா ஹெக்டே. பீஸ் படத்தோட ஹீரோயினான பூஜா ஹெக்டே வந்து நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா விட அதிகமாக சம்பளம் வாங்குறாங்களா. அப்போது இவங்களே 4 கோடி ரூபாய்னா அவங்க எவ்வளோப்பா வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க 5 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்களா. இப்போ கூட ரீசெண்டாக விஜய் தேவரகொண்டா கூட ஒரு மூவி பண்ணியிருந்தாங்க, அந்த மூவிக்குமே அவங்க சம்பளமாக 5 கோடி ரூபாய் வந்து சம்பளம் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது தமிழ் ரீமேக், அதாவது தமிழ் படமான வீரமை ஹிந்தியில் ரீமேக் பண்ணுறாங்க. அந்த படத்துக்கு பேர் வந்து கபி ஈத் கபி தீபாவளி அப்படிங்கிறதா வீரம் படத்தோட ஹிந்தி ரீமேக்கான டைட்டில். அதில் எப்படி தமிழில் தமிழ்நாமம் நடிச்சிருந்தாங்களோ ஹிந்தியில் பூஜா ஹெக்டே நடிக்கிறாங்களா. ஓகே, இப்போ 5 கோடி ரூபாய் சம்பளம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, தமிழில் சூப்பர் டூப்பர் ஹிட்டான நம்ம தலை படத்தை ரீமேக் பண்ணுற ஹிந்தி படத்தில் எவ்வளோ சம்பளம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. இன்னும் கொஞ்சம் நல்லா அது லீக் ஆகும், பார்ப்போம். 5 கோடி ரூபாய் தான் அதுக்கும் கேட்டிருக்காங்களா இல்லை அதுக்கு மேலேயும் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறது. தமிழ் சினிமாவில் ஒரு பழக்கம் இருக்குது, அது என்ன பழக்கம் அப்படின்னு கேட்டால், டைரக்டர்ஸ் ஏதாவது ஒரு பெரிய ஹீரோவுக்கு சூப்பர் டூப்பரான உலகம் ஃபுல்லாக பேசக்கூடிய அளவில் ஒரு ஹிட்டான படம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த டைரக்டர் திரும்ப நம்மளை வச்சு தான் படம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணுறாங்களா, இல்லைன்னா நமக்கு இவ்வளோ பெரிய ரீச் கொடுத்துருக்க அந்த டைரக்டருக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்ப்பா அப்படிங்கிறதுனால அதை பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் என்ன விஷயம் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஹீரோ அந்த படத்தை கொடுத்த டைரக்டருக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணுவாங்க. அப்படி இப்போ ரீசெண்டாக கிஃப்ட் கொடுத்தது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், யார் கொடுத்து என்ன படத்துக்காக அப்படிங்கிறது. ஆனால் இதில் ஒரு புது விஷயம் என்ன அப்படின்னா, எப்பவும் டைரக்டர்ஸ்க்கு மட்டும்தான் எல்லா ஹீரோவும் கொடுப்பாங்க, ஆனால் இந்த முறை டைரக்டரை தாண்டி கூட இருந்த அசிஸ்டன்ட் அண்ட் அசோசியேட் டைரக்டர் எல்லாருக்குமே கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சார் தான் விக்ரம் படத்துடைய பிரம்மாண்டமான ஹிட்டுக்காக அந்த படத்தை கொடுத்த லோகேஷ் கனகராஜ் சாருக்கு ஒரு பிரம்மாண்டமான காரை கிஃப்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, டைரக்டருக்கு மட்டும்தான் வழக்கம் போல கிஃப்டா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க, உலகநாயகன் கமல்ஹாசன் கொஞ்சம் அதுக்கு மேலே போய் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா
கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் அண்ட் அசோசியேட் டைரக்டர் எல்லாருக்குமே கிஃப்ட் பண்ணியிருக்காரு. டிவிஎஸ் அப்பாச்சி 160 பைக்கை எல்லாருக்கும் கிஃப்ட் பண்ணியிருக்காரு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், ஒன்று திரும்பவும் லொக்கேஷர் படம் நம்மளை வச்சு எடுக்கணும் அப்படிங்கிறதுனாலயா, இல்லைனா பல வருஷம் கழித்து நமக்கு இப்படி ஒரு படத்தை, இவ்வளோ ஹிட்டான ஒரு படத்தை கொடுத்துருக்காருங்கிற அந்த சந்தோஷத்தில், அந்த மகிழ்ச்சியில் ஒரு நன்றி தேங்க் பண்ணுற மாதிரி இந்த கிஃப்ட் இருக்கலாம். எந்த கண்ணோட்டத்தில் உலகநாயகன் கொடுத்தாரு அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். ஆனால் ஒரே ஒரு விஷயங்க, லோகேஷ் கனகராஜ் சாரோடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு கிடைச்ச கிஃப்டை பார்த்துட்டு மற்ற டைரக்டர்ஸோடைய அசிஸ்டன்ட் எல்லாம் பா நமக்கு கொடுத்து வைக்கலையே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஜெலஸாக தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அடுத்ததாக திரும்பவும் வேற ஏதாவது ஒரு ஹீரோ இதே மாதிரி கிஃப்ட் பண்ணுறாங்களா என்ன அப்படிங்கிறது. தலைவர் 169 யார் எடுக்கிறா அப்படிங்கிறது ரொம்ப நாள் விவாதங்களுக்கு அப்புறமா நெல்சன் தான் எடுக்கிறாரு அப்படின்னு ஒரு முடிவு வந்துச்சு. ஏன்னா பீஸ்ட் அந்தளவுக்கு ஓடி ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுக்காததுனால, இல்லைப்பா நெல்சன் படத்துலலாம் இனிமேல் தலைவர் நடிக்க மாட்டார், அவ்வளோதான் அந்த படம் ட்ராப் அவுட் அப்படின்னு ஒரு பொருளை கிளம்புனுச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் இல்லை, நான் கண்டிப்பாக நடிப்பேன் அப்படின்னு சொல்லி தலைவரும் சரி நெல்சனும் சரி அஃபிஷியலாக அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ தலைவர் 169 கண்டிப்பாக நெல்சன் தான் எடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு உலகத்துக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அதில் திரும்பவும் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. அது என்ன அப்படின்னா, ஸ்க்ரீன் பிளேயில் நெல்சன் மட்டும் இல்லையா, கே எஸ் ரவிக்குமார் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ண போகிறாங்களா தலைவர் 169 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன காரணங்களாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஓகே நெல்சன் மேலே இன்னும் முழுசாக நம்பிக்கை வரல போல், இல்லைனா அதுக்கு ஹெல்ப்புக்காக கே எஸ் ரவிக்குமார் சார் கூப்பிட்ருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டாங்க. பட் இப்போ அந்த விஷயமும் பொருளி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கே எஸ் ரவிக்குமார் சார் ஸ்க்ரீன் பிளேயில் ஒர்க் பண்ணலையா, ஃபுல் அண்ட் ஃபுல் நெல்சன் சார் தான் ஒர்க் பண்ண போகிறாரா, வேறு யாரும் கிடையாது. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்க்ரீன் பிளேயை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க தான் ஒர்க் பண்ணணும், ஒரு டைரக்டர் தான் இருக்கணும், இன்னொருத்தவங்க கூட வந்து பண்ணினாங்க அப்படின்னா அது இன்னொரு டைரக்டரை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கன்ஃபார்மாக வேறு யாரும் இல்லைங்க, ஸ்க்ரீன் பிளே ஒன்லி நெல்சன் மட்டும்தான், டைரக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நெல்சன் தான். இல்லை குறுக்க யாரும் வர மாட்டாங்க, யாரும் வரவும் இல்லை இப்போ வரைக்கும், வந்தது எல்லாமே பொருளி அஃபீஷியலாக வந்தால் மட்டும் நம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ கே எஸ் ரவிக்குமார் சார் இதுல ஒர்க் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. சொல்றோம் நம்ம சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் லெஜண்ட் அண்ணாச்சியோட லெஜண்ட் படம் வரப்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆடியோ லான்ச் ரீசெண்டாக நடந்ததும் அதில் இருந்த எல்லா சம்பவங்களையும் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போது அண்ணாச்சி தலை அண்ட் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டாரையே தூக்கி சாப்பிட்டாரு அப்படின்னு ஒரு விஷயம் லீக் ஆயிருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னா, அண்ணாத்த அண்ட் வலிமை ரெண்டு படங்களுடைய ட்ரைலரை விட, அதுக்கு வந்த வியூஸை விட லெஜண்ட் படத்துக்கு வந்த ட்ரைலருடைய வியூஸ் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் வலிமை படத்தோட ட்ரைலருக்கு வந்த வியூஸ் 24 மில்லியன் மட்டும்தானா, தலைவருடைய அண்ணாத்த படத்துடைய ட்ரைலருக்கு வந்த வியூஸ் வந்து 16 மில்லியன் தான் இப்போ வரைக்கும் யூடியூப்பில். ஆனால் லெஜண்ட் இது எல்லாத்தையும் பீட் பண்ணி இதை விட அதிகமான மில்லியன்ஸ் வியூஸை வந்திருக்கான். ஸோ பரவாயில்லையே, தலைவர் அண்ட் அஜித் ரெண்டு பேரையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு லெஜண்ட்டுக்கு இவ்வளோ வியூஸா, இவ்வளோ ஃபேன்ஸா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசவும், தலைவரும் உடனே லெஜண்ட் ஓகேப்பா பரவாயில்லையே, நம்ம வந்து இப்பயே நம்ம ட்ரைலர்லேயே தலையும் தலைவரையும் தூக்கி சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு அவருடைய லெஜண்ட் படத்தை தேட்டர்களில் அதிகமான பட்ஜெட்டுக்கு வித்துடலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காரு. தேட்டர் உரிமையாளர்கள்கிட்டையும் பேசியிருக்காரு. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, 2 நிமிஷத்தெல்லாம் வச்சு ஒரு படத்தை முடிவு பண்ணிட முடியாதுங்க, படமும் அந்த அளவுக்கு ஓடும் அப்படின்னு எப்படி 2 நிமிஷத்தை வச்சு ட்ரைலரை வச்சு கணக்கு போட முடியும், அதனால அவ்வளோலாம் பட்ஜெட் கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அவர் வேற இதை நம்பி ஆடியோ லான்ச்சுக்கு வர எக்கச்சக்க லட்சங்கள் வந்து செலவு பண்ணி எக்கச்சக்க கோடிகளை கொடுத்து நடிகைகள் எல்லாம் 10 நடிகைகளை வச்சு பண்ணிட்டாரான் ஆடியோ லான்ச்சு. பார்ப்போம் கொடுத்த காசை எடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் லெஜண்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க. பார்த்தலாம் படம் வந்தோடனே அந்த வசூல் திரும்ப வருதா, போட்ட காசு லெஜண்ட் எடுக்கிறாரா இல்லையாங்கிறத. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா TN Media 24 சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.